நெட்டிஃபரிய பார்த்துட்டு இருக்கிற விவாஸ் எனக்கும் வணக்கம். பேட்டா பொங்கலுக்கு பராக் அப்படின்னு சொல்லிட்டு 2019 தலைவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பேட்டா ரிலீஸ் ஆக போகுது. கார்த்திக் சுப்பாஜி வந்து தலைவரோட ஃபேன் அப்படின்றதுனால இந்த முத்து படையப்பா பாஷா இந்த படத்துலலாம் எந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து மறுபடியும் பேட்டா படத்தில் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போவே கிரியேட் ஆயிடுச்சு. அதே நாளில் வந்து இன்னொரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம். தலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு விஸ்வாசம் வந்து வரப்போகுதுன்றதுனால இந்த பொங்கல் வந்து விஸ்வாச திருவிழாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் தான் பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா இருக்க போகுது, எந்த படம் வந்து பிளாக் பஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாகவே இருக்குது. ஏன்னா தலைவர் தலை ரெண்டு பேரும் வந்து பெரிய ஒரு ஆள், அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த ரெண்டு படத்துக்கு வந்து பெரிய ஒரு போட்டி வந்து கண்டிப்பாகவே இருக்கும் இந்த பொங்கலுக்கு அப்படின்றது தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டா படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து அந்த கால் போ ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து தலைவரோட வாய்ஸ் பேட்டா பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ட்ராக்ஸ் எல்லாமே வந்து மக்களே லான்ச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீசர் பேட்டா படத்தோட டீசர் வந்து தலைவரோட பிறந்தநாளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு கேப், அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த டீசர் அந்த கேப்பில் கூட பேட்டா படத்தை வந்து மக்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரீல்ஸில் வந்து இந்த தலைவர் இருப்பார்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்படி கும்புற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பயங்கரம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேற்று ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தலைவர் வந்து ஃபிளாஷ்பேக்கில் இந்த மீசிலாம் முறுக்கிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது போக பேட்டா படத்தை பற்றி இன்னொரு ஒரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பேட்டா படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க தான் வந்து வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸப்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, மதுரை, சேலம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவரோட பேனரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் பேட்டா படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க, பேட்டா விஸ்வாசம் ரெண்டு படத்தில் எந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணும், லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, அதெல்லாம் முக்கியமாக டிஃபரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்தோட பாட்டிஸ் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.